ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் நேபாள் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 6 பூலான் தேவி எபிசோட் 3 மரண தேவதை பராக் பராக். சம்பல் பள்ளத்தாக்குலையும் அதை சுற்றி இருக்கிற காடுகள்லையும் பல வருஷங்களாக நிறைய கொள்ளக்காரங்க இருந்தாங்க. சம்பல் அப்படிங்கிற ஆறு அந்த பக்கமாக ஓடுறதுனால தான் அந்த பகுதிக்கே சம்பல்னு பேர் வந்தது. சம்பல் ஆத்தோட பழைய பேர் சரம்பதி. சரம்னா சமஸ்கிருதத்தில் தோல்னு அர்த்தம். மகாபாரதத்தில் ரந்திதேவன் அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த காட்டில் வேட்டையாடினப்போ அவன் கொன்ன மிருகங்களோட ரத்தம் ஆறாக ஓடிச்சான். அந்த ஆறு தான் சரம் ஆறு. சூதாட்டத்தில் பணயமாக வைக்கப்பட்ட திரௌபதி துச்சாதனனோட ரத்தத்தை அவளோட விரிச்ச முடியில தடவி சீவி முடிப்பேன்னு சபதம் செஞ்சுட்டு வந்து சம்பல் காட்டில் தான் வனவாசம் இருந்தா. அப்போது அந்த ஆற்றுல தான் திரௌபதி குளிச்சா. அதனால் இந்த சம்பல் ஆற்றுல யாராவது குளிச்சா அவங்களுக்கு பழி வாங்குகிற எண்ணம் தன்னால் வந்துடும்னு அங்கே இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க. இது தற்செயலா இல்லை விதியோட விளையாட்டான்னு தெரியல. பழி வாங்குகிற எண்ணத்தோடு தான் பூலாந்தேவியும் இருந்தா. பாபு குஜர் அவளை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சம்பல் ஆற்றுல தான் குளிப்பா. மல்லா இனத்தவங்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் கை வந்த கலை. நீச்சலும் நல்லா தெரியும். சம்பல் ஆறு யமுனா ஆற்றுல போய் கலக்குது. யமுனா ஆறு அவள் வீட்டுக்கிட்டேயே ஓடுது. அப்படியே ஆத்தோட நீந்தி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சா பூலாந்தேவி. ஆனா அந்த ஆற்றுல குளிக்க குளிக்க அவளுக்கு பழி வாங்குற எண்ணம் தான் அதிகமாச்சு. அதனால தான் விக்ரம் மல்லா அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அது அவனோட குடும்பம் நடத்த இல்லை, அவனோட சேர்ந்து அக்கிரமம் செய்கிறவங்கள பழி வாங்கி கொன்னு குவிக்க. 1979 பூலாந்தேவிக்கு 16 வயசு. ஆனால் கஷ்டத்திலே வாழ்ந்ததால ஒரு விரக்தியும் வெறுப்பும் அவள் பேச்சிலையும் நடத்தையிலையும் தெரிஞ்சுது. சந்தோஷமாக வாழணும், தனக்குன்னு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கணுங்கிற சராசரியான எண்ணங்கள்லாம் அவளுக்கு இல்லை. தன்னை கொடுமைப்படுத்தினவங்களை பழி வாங்கணும், அடக்கி ஆளணும்னு நினைக்கிற மேட்டுக்குடிக்காரங்களை அழிக்கணும், அவ்வளவுதான். அவளை விட 9 வயசு பெரியவனான விக்ரம் மல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தாலியெல்லாம் எதுவும் கிடையாது, சிந்தூர் பொடியை அவ நெத்தி வகுடில் வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். குஜர்கிட்ட கொடூரங்களை அனுபவிச்ச பூலாந்தேவியோட காயத்துக்கு எதமான ஒரு மருந்தா இருந்தான் விக்ரம் மல்லா. ஆனா விக்ரமுக்கு அவதான் யமன்னு அவளுக்கே அப்போ தெரியல. ஷூட்டிங், ஹார்ஸ் ரைடிங்னு கொள்ளக்காரங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் விக்ரம் கிட்ட கத்துக்கிட்டா பூலாந்தேவி. வேகமா வெறித்தனமா கத்துக்கிட்டா. விக்ரம் மல்லா தன்னோட ஆளுங்க கிட்ட, இனிமே இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க போறது நானும் என் மனைவி பூலாந்தேவியும் தான் அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு பூலாந்தேவி அவளை தயார்படுத்திக்கிட்டா. கூட்டத்துக்கு துணைத் தலைவரா ஜெகதீஷ் மல்லான்னு ஒருத்தனை நியமிச்சான் விக்ரம். ஒரு நாள் தன்னோட ஆட்களோட கொள்ளையடிக்க குதிரையில கிளம்பினா விக்ரம் மல்லா. அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. செத்து போன பாபு குஜாரோட குதிரையில ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தா பூலாந்தேவி. ப்ரௌன் கலர் பேண்ட் ஷர்ட், சிகப்பு தொளதொள ஷால், ஷர்ட் மேலே இருக கட்டின பெல்ட், தோளுக்கு குறுக்க புல்லட் அடுக்கப்பட்ட பெல்ட், தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு இருந்தா. தலையில ஒரு சிகப்பு ரிப்பனையும் கட்டியிருந்தா. நானும் இனிமே உங்க கூட கொள்ளைக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னா பூலாந்தேவி. கிளம்புறதுக்கு முன்ன திடீர்னு குதிரையை திருப்பி தனக்கு முன்னால் இருந்த கொள்ளைக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். பாபு குஜர் தலைமையில நீங்க எப்படி வேணும்னாலும் கொள்ள அடிச்சிருக்கலாம், ஆனா ஏன் தலைமையில நாம ஏழை மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்க போறது இல்ல. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மேல் ஜாதிக்காரங்க உறிஞ்சுகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாம கஷ்டம் கொடுக்க கூடாது. மேட்டுக்குடி கிராமங்களை கொள்ளையடிச்சு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதிய ஏழை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதும் முதல்ல கைத்தட்டி பாராட்டினது விக்ரம் அல்லாதான். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கைத்தட்டினாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மேல்ஜாதி கிராமங்களை மட்டும் குறி வச்சு கொள்ளையடிச்சாங்க. விக்ரம் அல்லாவுக்கு உடல் வலு இருந்ததே தவிர புத்தி கூர்மை கிடையாது. ஆனா சகுனி மாதிரி இருந்து ஒவ்வொரு கொள்ளையையும் நடத்தினா பூலாந்தேவி. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு கொள்ளையடிக்க வரப்போறதா தகவல் அனுப்புவா. அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அவ வேற ஒரு மேல்ஜாதி கிராமத்துக்கு போய் கொள்ளையடிச்சுடுவா. பாபு குஜர் எப்பவும் ஒரே இடத்துல தான் தன்னோட முகாமை வச்சிருந்தான், சம்பல் ஆத்தங்கரையில. ஆனா பூலாந்தேவி அடிக்கடி முகாம்களை மாத்திக்கிட்டே இருந்தா. ஒரு தடவை ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ரெய்ட் செஞ்சு யூனிஃபார்ம், ரைஃபிள்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொள்ளை அடிச்சது எல்லாத்தையும் போலீஸ் வேஷத்துல போய் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி ஒரு தடவை கோரா கபூர்வா போய் அவளோட அப்பா, அம்மா, சகோதரிகள், ஏழைங்கன்னு எல்லாருக்கும் கொள்ளையடிச்ச பொருட்களை கொடுத்தா. அப்போ பூலான் அவ அப்பா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
சின்ன வயசுல நமக்கு அநியாயம் நடந்தப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு. இனிமே உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஏழைங்களுக்கும் நியாயம் கிடைக்கும், கிடைக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா பூலாந்தேவி. கான்பூர் காடுகள் தேவரியா ஓரைன்னு அவளோட ஏரியா ஆஃப் ஆபரேஷனை விரிவுபடுத்திக்கிட்டே போனா பூலாந்தேவி. ஒரு நாள் ஓரை பக்கமா போகும்போதுதான் தன்னோட புருஷன் புட்டிலால் இருக்கிற கிராமம் அந்த பக்கத்துல தான் இருக்குன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சு. விக்ரம், இங்க எனக்கு தீக்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொன்னா பூலாந்தேவி. இந்த ஊர்ல என்ன கணக்கு அப்படின்னு விக்ரம் ஆச்சரியத்தோட கேட்டான். என் கதை தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, புருஷங்கிற ஒரே உரிமையை வச்சுக்கிட்டு என்னை நசுக்கி நாசமாக்குன அந்த மிருகம் இந்த ஊர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு, அதை வேட்டையாடணும் அப்படின்னு பூலாந்தேவி சொல்ல, விக்ரம் மல்லா தன்னோட ஆட்களை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவனும் பூலாந்தேவியோட புட்டிலால் கிராமத்துக்கு போனான். புட்டிலால் பெரிய குடும்பஸ்தனா இருந்தான். பூலாந்தேவிய மாடு மாதிரி வேலை வாங்கின அவனோட ரெண்டாவது பொண்டாட்டி குதிரை வர சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா. அவளுக்கு பூலாந்தேவிய அடையாளம் தெரியல, ஆனா விக்ரம் மல்லாவை பார்த்த உடனே அவன் கொள்ளக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு அவ கத்துனதை கேட்டு புட்டிலால் ஓட முடியாம வெளியில ஓடி வந்தான். புட்டிலால், என்னோட வாழ்க்கையை நரகமாக்கின உன் கணக்க தீக்க வந்திருக்கேண்டா அப்படின்னு ஆக்ரோஷமா சொன்ன பூலாந்தேவி அவ மனசுல வச்சிருந்த பழி வாங்குற பட்டியல்ல முதல் பலிய அன்னைக்கு ஆரம்பிச்சா. சாதாரணமா கொல்லல, புட்டிலால கீழே தள்ளி குதிரை சவுக்கால அவனை விளாசி தர தரன்னு இழுத்து விக்ரம் அல்லாவை விட்டு அடிக்க வச்சு எலும்பையெல்லாம் நொறுக்கி கடைசியிலதான் புட்டிலால வெறி தீர சுட்டுக்கொண்டு. அந்த ஒரு கொலை, அதுவும் கட்டின புருஷனையே பூலாந்தேவி சித்திரவதை செஞ்சு கொன்னது, யூபியை தாண்டி வட இந்தியாவை தாண்டி நாடு முழுக்க காட்டு தீயா பரவிச்சு. ஏழைங்களும் கீழ்ஜாதி மக்களும் பூலாந்தேவிய கெட்டவங்களை அழிக்க வந்த காளியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் அவளை தாசிய சுந்தரி, பியூட்டிஃபுல் பேண்டட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்க கிட்ட கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கறது, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பணம் கொடுக்கறதுன்னு இருந்த பூலாந்தேவியோட படத்தை வச்சு வீட்டில் பூஜை போட ஆரம்பித்தாங்க ஏழைங்க. போலீஸ் பூலாந்தேவியை பற்றி விசாரிக்க வந்தா பேலே சாய் பியோஜி அப்படின்னு சொல்லுவாங்களாம். கான்ஸ்டபிள் ஆற அமர டீயை குடிச்சிட்டு கடைசியாக பூலாந்தேவியை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டதும், இப்போ நீங்கள் குடித்த டீ பூலாந்தேவி எங்களுக்கு கொடுத்த காசில் வாங்கினது, அவங்களுக்கு எதிராக நாங்கள் எந்த தகவல் சொன்னாலும் நாங்கள் நன்றி கெட்டவங்களாக மாறிடுவோம், அந்த காளி மாதா தான் அவங்க ரூபத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொள்ளக்காரியா இருந்தவளுக்கு கோவில் கட்டுற அளவுக்கு அவளுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. அவளுக்கு கொடுமை செஞ்சவங்க எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சாங்க. சித்தப்பா பிஹாரிலால், அவர் பையன் மயாதீன், அவளை தொடர்ந்து ஒரு மாசம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரேப் பண்ண போலீஸ்காரங்க, கோராக்கா பூர்வா கிராம தலைவர், அவரோட ரெண்டு பசங்கன்னு எல்லாரும் பதறி போனாங்க. குதிரை வர சத்தம் கேட்டாலே ஐயோ பூலாந்தேவி அப்படின்னு அலற ஆரம்பிச்சாங்க. அந்த பயம்தான் அவ பலமா மாறிச்சு. பூலாந்தேவி இனி தன்னோட வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்ல, பாதுகாப்புக்கு விக்ரம் மல்லா இருக்கான், அதிகாரம் இருக்கு, கீழ்ஜாதி மக்களோட நட்பு இருக்கு, மேல்ஜாதி மக்கள் அவளோட பேரை கேட்டாலே நடுநடுங்கிறாங்க, இனிமே தான் தான் ராணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த கனவு சீக்கிரமே கலைஞ்சு போச்சு. 1980 ஒரு நாள் கைலாஷ் சாப்பாடு கொண்டு வந்தப்போ விக்ரம் மல்லா காதல ஏதோ ரகசியமா சொன்னான். அதை கேட்ட விக்ரம் மல்லாவோட முகமே மாறி போயிடுச்சு. ரொம்ப தீவிரமாக எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். கைலாஷ் கிளம்பி போன அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனால் விக்ரம் மட்டும் யோசனையிலேயே இருந்தான். அவன்கிட்ட போய் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பூலாந்தேவி. அப்போ ஒரு கதையை சொன்னான் விக்ரம் மல்லா. நம்ம கொள்ள கூட்டத்தை ஆரம்பித்தவன் பேரு ஸ்ரீராம் சிங். அவனுக்கு லல்லா ராம் சிங்னு ஒரு துணைத் தலைவன் இருந்தான். ரெண்டு பேரும் டாக்கூர் இனத்தை சேர்ந்தவங்க. நான் கொலை செஞ்ச பாபு குஜரோட நெருங்கின சொந்தம். அவங்க எனக்கும் நல்ல நண்பர்கள் தான். 1975 எமர்ஜென்சி அப்போ ஸ்ரீராம் சிங்கும் லல்லா ராம் சிங்கும் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ அவங்க நாங்க வர வரைக்கும் நீ இந்த கூட்டத்தை பத்திரமா பாத்துக்கன்னு பாபு குஜர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவனை கொன்னுட்டு இப்ப நான் தலைவன் ஆயிட்டேன். அவங்க திரும்பி வந்து என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பூலாந்தேவி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம எல்லாருமே மல்லாக்கள்,
இந்த கூட்டத்துல இனிமே டாக்கூர் இனத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிரலாம் அப்படின்னு அலட்சியமா சொன்னான். விக்ரம் மல்லா நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய ஆபத்து அவங்கள தேடி வந்துட்டு இருந்துச்சு. ஸ்ரீராம் சிங், லல்லா சிங் ரெண்டு பேரும் ஜெயில இருந்து விடுதலையான நாள் அவங்கள வரவேற்க ஜெயில் வாசல்ல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தான். வேற யாரு, விக்ரம் மல்லா கொன்ன பாபு குஜரோட அண்ணன் பையன் நிர்பய் குஜார் தான். மாறு வேஷத்துல வந்திருந்தான். எப்படி இருக்காங்க பாபு குஜார், எப்படி இருக்கான் அப்படின்னு ஸ்ரீராம் சிங் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள, பாபு குஜார் ஊலாந்தேவின்னு ஒருத்திய கடத்துக்கு வந்து வச்சுட்டு இருந்தாரு. அவ விக்ரம் மல்லாவோட சதி பண்ணி பாபு குஜார் கொன்னுட்டு இப்போ நம்ம கூட்டத்துக்கு ரெண்டு பேரும் தலைவர்களாயிட்டாங்க. நான் திரும்ப போனா என்னையும் கொன்னுடுவாங்கன்னு தான் மாறு வேஷத்துல தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிர்பய் சொன்னதும் ஸ்ரீராம் சிங்குக்கு செம்ம கோவம். எரியற கொள்ளில எண்ணெய ஊத்துற மாதிரி அவன் கோவத்தை இன்னும் ஏத்தி விட்டான் நிர்பய். நம்ம கூட்டத்துல இப்ப எல்லாம் நிஷாத் மல்லா இனத்தவங்க தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. அந்த பொம்பளை பூலாந்தேவி தாக்கூர் என்ன கிராமத்தை குறி வச்சு தாக்குறான். தாக்கூர் மக்களை கொன்னு அவங்க சொத்தெல்லாம் எடுத்து மல்லாயின மக்களுக்கு கொடுக்கறான். கோவம் தலைக்கேற ஸ்ரீராம் சிங், லல்லா ராம் சிங் ரெண்டு பேரும் அவங்களோட கிராமத்துக்கு கிளம்பினாங்க. அந்த கிராமத்தோட பேரு பேமாய். அதுல 90% தாக்கூர்கள் தான் இருந்தாங்க. ஒரு தடவை பேமாயில வந்து கொள்ள அடிச்சிருந்தா பூலாந்தேவி. அதனால அந்த கிராமமே பூலாந்தேவி எங்க திரும்ப வந்துருவாளோன்னு நடுநடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸ்ரீராம் சிங்க பார்த்ததும் தாக்கூர்களுக்கு போன உசுறு திரும்ப வந்த மாதிரி நிம்மதியா இருந்துச்சு. ஸ்ரீராம், நீ இல்லாத நேரத்துல பூலாந்தேவின்னு ஒரு மல்லா பொம்பளை இங்க வந்து என்ன ஆட்டம் போட்டா தெரியுமாப்பா? நம்ம கிராமத்தை கொள்ளடிச்சு ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டாப்பா அப்படின்னு அந்த கிராமத்து பொம்பளைங்களாம் புலம்பினாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, இனி அவ கொட்டத்தை எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன ஸ்ரீராம் சிங் லல்லா சிங்க கூட்டிக்கிட்டு குதிரை துப்பாக்கி எல்லாம் வாங்கிக்கிட்டு சம்பல் பகுதிக்கு கிளம்பினாங்க. பூலாந்தேவி முகாமுக்கு அவங்க போய் சேரும் போது இருட்டிருச்சு. அன்னைக்கு அமாவாசை. பொதுவா கொள்ளக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அமாவாசை அன்னைக்கு நிச்சயம் அவங்க கொள்ள அடிக்க போவாங்க. ராத்திரி கைலாஷ் சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க கொள்ள அடிக்க போகலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்ரீராம் சிங்கும் லல்லாவும் அங்க வந்து நின்னாங்க. ஊரையே நடு நடுங்க வச்சுக்கிட்டு இருந்த பூலாந்தேவிய ஆச்சரியத்தோட பார்த்தான் ஸ்ரீராம் சிங். அவன் சத்தியமா பூலாந்தேவி ஒரு 17 பொண்ணா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. 5 ஜெயில இருந்துட்டு இப்பதான் விடுதல் ஆகியிருந்தான். பாபு குஜார கொலை பண்ணியா? சபாஷ், நியாயம்தான் நியாயம்தான். இந்த பொண்ணுக்காக யார வேணா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சிங் சிரிச்சான். விக்ரம் மல்லாவுக்கு உள்ள நடுங்கினாலும் பூலாந்தேவி முன்னாடி அத காட்டிக்கல. இங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா தன் பயத்தை மறைச்சுக்கிட்டு கேட்டான். எதுக்கா? இது டாக்கூர்ஜி ஆரம்பிச்ச கொள்ளக்கூட்டம், நாங்க தான் அதுக்கு தலைவர்களா இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னான் லல்லா ராம் சிங். நீங்க உருவாக்குன கொள்ளக்கூட்டத்தை பாபு குஜார் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்க, அவன் சாவோட அது முடிஞ்சிச்சு. இப்போ நானும் பூலாந்தேவியும் சேர்ந்து ஆரம்பிச்ச புது கொள்ளக்கூட்டம் இது, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு விக்ரம் மல்லா சொன்னான். பச்சா, இந்த கூட்டத்துக்கு தலைவன் நான் தான்டா அப்படின்னு ஸ்ரீராம் சிங் சொன்னான். இது மல்லா கூட்டத்தோட கொள்ளக்கூட்டம், டாக்கூர் ஆளுங்களுக்கு இந்த கூட்டத்துல இடம் இல்ல அப்படின்னு வீராப்பா அவங்க கிட்ட சொன்னா பூலாந்தேவி. ஸ்ரீராம் சிங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அங்க இருந்த அவனோட கூட்டத்தை சேர்ந்தவங்கள பார்த்து, டேய் சொல்லுங்கடா, உங்க கொள்ள கூட்டத்துக்கு மொத தலைமை யாருன்னு அப்படின்னு கேட்க கூட்டத்துல பாதி பேர், அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்த துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு ஸ்ரீராம் சிங் பின்னாடி போய் நின்னாங்க. 20 இருந்த அந்த கொள்ள கூட்டத்துல 14 ஸ்ரீராம் சிங் பின்னாடி போய் நின்னாங்க. இதுல விக்ரம் மல்லாவுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவன் துணை தலைவனா தேர்ந்தெடுத்திருந்த ஜெகதீஷ் மல்லாவும் ஸ்ரீராம் சிங் பின்னாடி போய் நிக்க அவன் தோள்ல கை போட்டுக்கிட்டான் லல்லா ராம் சிங். நிலைமை மோசமாயிட்டே போறத புரிஞ்சுக்கிட்ட விக்ரம் மல்லா கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை வீசி பார்த்தான். சரி,
நீயும் எங்களோட சேர்ந்துரு. உனக்கும் ஒரு பங்கு தரேன். ஆனா நானும் பூலாந்தேவியும் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவர்கள் அப்படின்னு சொன்னா. உன் தலைவன் பதவிய நீய வெட்டுக்க, பூலாந்தேவிய எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வக்ரத்தோட ஸ்ரீராம் சிங் சொல்ல, சம கோவத்தோட அவனை அடிக்க எழுந்தான் விக்ரம். அதுக்குள்ள ஸ்ரீராம் சிங் அவனோட துப்பாக்கியை எடுத்து விக்ரம குறி வச்சான். விக்ரம் மல்லா கையிலையோ பூலாந்தேவி கையிலையோ எந்த ஆயுதமும் இல்லை. ஸ்ரீராம் சிங் துப்பாக்கியை எடுத்த உடனே விக்ரமுக்கு வெலவெலத்து போயிடுச்சு. நானும் பூலாந்தேவியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விக்ரம் சொன்னான். தலைமை அவனோ அவனுக்கு தாண்டா பூலாந்தேவி பொண்டாட்டியா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி குரூரமா சிரிச்சுட்டு குருவிய சுடுற மாதிரி விக்ரம் மல்லாவை சுட்டு தள்ளிட்டான் ஸ்ரீராம் சிங். விக்ரம் மல்லா ரத்த வெள்ளத்துல மொதந்துட்டு இருக்க கொஞ்சமும் ஈவிறக்கம் இல்லாம பூலாந்தேவிய புடிச்சு இழுத்து அவனோட குதிரையில ஏத்திக்கிட்டு போயிட்டான். இனிமே நான் தாண்டா தலைவன். ஜெகதீஷ் கூட்டத்தை பாத்துக்க, நான் பேமாய் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலாந்தேவிய இழுத்துக்கிட்டு தாக்கூர்களோட கிராமத்துக்கு போனான். கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தலைவி ஆயிட்டோம், இதுக்கு மேல ஒன்னும் ஆக முடியாது, என் மேல எவனும் கை வைக்க முடியாதுன்னு நினப்புல இருந்த பூலாந்தேவிக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. வேமாயில தொடர்ந்து 18 நாள் அவளை கற்பழிச்சுக்கிட்டே இருந்தான் ஸ்ரீராம் சிங். அவன் மட்டும் இல்ல, தல்லாராம் சிங், அந்த கிராமத்துல பூலான் கொள்ளடிச்ச வீட்டுல இருந்த டாக்கூர்கள்னு வயசு வித்தியாசம் இல்லாம 16 வயசு பையன்ல ஆரம்பிச்சு 60 வயசு கிழவன் வரைக்கும் பேரும் அவளை நாசம் பண்ணாங்க. இந்த கொடுமையெல்லாம் பத்தாதுன்னு 18வது நாள் பூலாந்தேவிய நிர்வாணமாக்கி ஊர் கிணத்துல இருந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அது வரைக்கும் வெறிகுண்ட வேங்கையா இருந்தவளை வேட்டைய ராணியா மாத்திச்சு அந்த சம்பவம். பழி வாங்குற படலத்துல வெறி பிடிச்ச மிருகங்களா நடந்துகிட்டாங்க டாக்கூர்கள். பேமாயில பூலாந்தேவிய அடைச்சு வச்சு இன்னும் அவமானப்படுத்தணும்னு ஒவ்வொரு ஜாதிக்காரனையா விட்டு அவளை கற்பழிக்க சொன்னாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு ராத்திரியோட ராத்திரியா பேமாயில இருந்து தப்பிச்சு சம்பல் பக்கமா போயிட்டா பூலான். தப்பிச்சவ இந்த தடவை வேற ஒரு கொள்ள கூட்டத்துக்கு போனான். அதோட தலைவர் பேரு மான்சிங். ராத்திரி தன்னோட முகாமுக்கு உடம்பெல்லாம் காயத்தோட 17 வயசு பொண்ணு வந்து நிக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் வேதனையாவும் இருந்துச்சு. நான் தாங்க பூலாந்தேவி அப்படின்னு அவ சொன்னதும் அத்தனை பேரும் எழுந்து நின்னாங்க. என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கங்க அப்படின்னு அவ சொன்னப்ப, என்னது சேர்த்துக்கிறதா, நீங்க தான் எங்க தலைவி அப்படின்னு சொன்னா மான்சிங். அவன் அவகிட்ட காட்டின பணிவு பூலாந்தேவிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவளை சர்வ மட்டமா நடத்தின ஆம்பளைங்க நடுவுல மான்சிங் வித்தியாசமா தெரிஞ்சான். இதுவரைக்கும் அவளா விரும்பி ஒரு கல்யாணம் செஞ்சுக்கல. விக்ரம் மல்லாவை கூட அவன் காதலிச்சதுனாலையும் அவனால அவளுக்கு ஒரு பையன் இருந்ததுனாலையும் தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. ஆனா முத தடவையா அவளே ஒருத்தனை நேசிச்சானா அது மான்சிங் தான். இதுல வேடிக்கை என்னன்னா, கொள்ளக்கூட்ட தலைவனான மான்சிங்குக்கு கொள்ள அடிக்கிறதுல சாமர்த்தியம் இல்லை. அவன் கூட்டத்துல எல்லாருமே சின்ன பசங்க. அதனால பூலாந்தேவியால அவங்க எல்லாரையும் அவ வழிக்கு ரொம்ப சுலபமா கொண்டு வர முடிஞ்சது. தன்னை சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தின ஸ்ரீராம் சிங், லல்லாராம் சிங்க பழி வாங்கறதுக்கு காத்துட்டு இருந்த பூலாந்தேவி அதுக்கான நாளையும் குறிச்சான். 1981 February 14 வேலண்டைன்ஸ் டேன்னு இன்னைக்கு காதலர்கள் ரோஸ் கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களே, அதே February 14 பேண்டட் குவீன் பூலாந்தேவி தன்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணவங்களுக்கு சமாதி கட்ட முடிவு பண்ணின நாள். மான்சிங் கூட்டத்தோட குதிரையில ஏறி பேமாய் கிராமத்துக்கு போனா பூலாந்தேவி. ஸ்ரீராம் சிங், லலா ராம் சிங், ரெண்டு பேரும் மரியாதையா என்கிட்ட சரணடைஞ்சிருக்கடா.
அப்படின்னு குதிரை மேல உட்காந்து கம்பீரமா கத்துனா. தொடர்ந்து 4-5 தடவை கத்தி பார்த்தும் யாரும் வர மாதிரி தெரியல. உடனே மான் சிங்கையும் அவன் கூட்டாளிங்களையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து கொள்ள அடிக்க சொன்னான். கிராமத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து வரிசையா நிக்க வச்சா. அதுல அவளை கற்பழிச்ச 22 பேரை மட்டும் கண்டுபிடிச்சு தனியா நிக்க வச்சா. அந்த 22 பேர்ல 20 பேர் டாக்கோர் இனத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தன் ஓபிசி, இன்னொருத்தன் முஸ்லிம். துடிக்க துடிக்க அவளை பழி வாங்கின அந்த 22 பேரையும் தன்னோட ஆத்திரம் தீர மிஷின் கன்னால சுட்டுக்கிட்டே இருந்தா பூலாந்தேவி. வெறி தீர அந்த மிருகங்களை வேட்டையாடி முடிச்ச காளி தேவி மாதிரி உக்ரமா இருந்தவ அந்த கிராமத்துக்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்தா. எனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இதுதான் பரிசு. ஸ்ரீராம் சிங், லலாராம் சிங் ரெண்டு பேரும் மரியாதையா என்கிட்ட சரண் அடையலனா நான் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேல ஜான்சி ராணி மாதிரி ஏறி புறப்பட்டு போனான். சுடப்பட்ட அந்த 22 பேர்ல 20 பேர் செத்து போனாங்க, 2 பேர் பழச்சிட்டாங்க. அவங்க தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு சாட்சி. நாட்டையே உலுக்கி எடுத்த இந்த கேஸ் பெஹமாய் மேசக்கர். அந்த வருஷம்தான் பதவி ஏத்திருந்த பிரதமர் இந்திரா காந்திக்கு இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்ப உத்தரப்பிரதேச முதல்வராயிருந்த VP சிங்க ராஜினாமா செய்ய சொன்னாங்க இந்திரா காந்தி. பூலாந்தேவிய பிடிக்க கடும் நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இதுல ஒரு ஐரணி என்னன்னா, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில பிரதமரும் ஒரு பொண்ணுதான். அதே ஜனநாயகத்துல சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு 22 பேரை கொன்னு குவிச்சதும் ஒரு பொண்ணுதான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிறத கண் கூட பார்க்க முடிஞ்சது. 48 குற்றங்களுக்காக பூலாந்தேவி மேல கேஸ் பதிவு பண்ணாங்க போலீஸ். எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால அவளை பிடிக்க முடியல. அப்ப இந்திரா காந்தி ஒரு யோசனை சொன்னாங்க. பூலாந்தேவிக்கு அவ அம்மா அப்பா மேல பாசம் அதிகம், அதை வச்சுதான் அவளை மடக்க முடியும்னு. அதனால பூலாந்தேவியோட அம்மா மூலாதேவிய கைது பண்ணி கல்பி பகுதி சிறைச்சாலையில அடைச்சாங்க. போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்த பூலாந்தேவி மூலாதேவி கைது பண்ணப்பட்டதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சா. விசாரணைக்காக தான் போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்கன்னு, அம்மாவை சீக்கிரம் விடுதலை பண்ணிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா. 5 மாசம் ஆகியும் அம்மா விடுதலை ஆகலன்னு தெரிஞ்சதும் யோசிக்க ஆரம்பிச்சா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை எப்படி நடத்துவாங்கன்னு அவளுக்கா தெரியாது. 1983 அரசாங்கத்துக்கிட்ட சரணடைகிறதா அறிவிச்சா பூலாந்தேவி. ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சா. 1, UP போலீஸ் கிட்ட இல்ல MP போலீஸ் கிட்ட தான் சரணடைவேன். 2, தன்னோட தம்பி சோட்டுவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும். 3, தன்னோட கூட்டத்தார் யாருக்கும் தூக்கு தண்டனை விதிக்க கூடாது. 4, இழந்த நிலத்தை அப்பாவுக்கே திரும்ப கொடுக்கணும். 5, 8 வருஷத்துக்கு மேல தனக்கு சிறை தண்டனை கொடுக்க கூடாது. இந்த எல்லா நிபந்தனைகளையும் ஏத்துக்கிறதா அரசு சொல்ல 1983 மத்திய பிரதேஷ் முதல்வர் அர்ஜுன் சிங் கிட்ட சரணடைய வந்தா பூலாந்தேவி. காக்கி யூனிஃபார்ம்ல தலையில சிவப்பு ரிப்பன் கட்டிக்கிட்டு குதிரையில வந்து இறங்கினவ முதல்ல அங்க இருந்த துர்கா மாதாவோட போட்டோவை கும்பிட்டா. அப்புறம் மகாத்மா காந்திஜி படத்தை வணங்கினா. அர்ஜுன் சிங் காலடியில தன்னோட துப்பாக்கிய வச்சுட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினா. காட்டாற்று வெள்ளமா ஆக்ரோஷத்தோட ஓடிக்கிட்டு இருந்தவ நீரோடையில கலந்து அமைதியான ஒரு பயணத்துக்கு தன்னை தயார் செஞ்சுக்கிட்டா. அவளோட புருஷன் மான்சிங் ராஜ்புத்தும் அவன் கூட்டத்தினரும் அவளோட சேர்ந்து சரணடைஞ்சாங்க. 8,000 மக்களும் பல உலக பத்திரிகையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. பூலாந்தேவியும் அவளோட கூட்டத்தினரும் மத்திய பிரதேச குவாலியர் சிறையில அடைக்கப்பட்டாங்க. அவ மேல 48 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. 8 வருஷ ஜெயில் தண்டனை தான் விதிக்கணும்னு பூலாந்தேவி நிபந்தனை விதிச்சிருந்தா. ஆனா 10 வருஷம் ஜெயில இருந்தா. அந்த சிறைவாசம் அவளோட உடல் நிலைய ரொம்ப மோசமாக்கிடுச்சு. தொடர்ந்து பாலியல் வன்முறை அடி ஒதன்னு வாங்கினதுல ரொம்பவே பலவீனமா இருந்தா. பூலாந்தேவி வயத்திலிருந்து 2 டியூமர்ஸ் நீக்கப்பட்டுச்சு. அவளோட புருஷன் மான்சிங் அவனோட கூட்டத்தினர் வழக்குகளை உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்தி அவங்கள விடுதலை பண்ணாங்க.
ஆனா பூலாந்தேவி தன்னோட வழக்க உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்த கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சா. அங்க அவளை கண்டிப்பா கொன்னுடுவாங்கன்னு கோர்ட்ல சொன்னா. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி மாறி முலாயம் சிங் முதல்வரா வந்ததும் பூலாந்தேவிக்கு முழு மன்னிப்பு கொடுத்து எல்லா வழக்குகள்ல இருந்தும் அவளை விடுவிச்சாரு. அதோட இல்லாம பூலாந்தேவிய மிர்சாப்பூர் தொகுதியில பாராளுமன்ற தேர்தல்ல நிக்க வச்சாரு. 37,000 வாக்கு வித்தியாசத்துல பூலாந்தேவி ஜெயிச்சு எம்பி ஆனாங்க. 1991 ஜெயிச்சாலும் 1996 பிஜேபி கிட்ட தோத்து போனாங்க. விடாம 1998 எலெக்ஷன்ல மறுபடியும் அதே தொகுதியில நின்னு ஜெயிச்சாங்க. பெண் உரிமைகளுக்காக பாராளுமன்றத்துல பேசினாங்க. கான்பூர் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்த பொது மன்னிப்பை நிராகரிச்சு அவங்க மேல இருந்த 48 வழக்குகளையும் திரும்ப விசாரிக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா உச்சநீதிமன்றத்துல வழக்கு முடியற வரைக்கும் அவங்க எம்பி பதவியில நீடிக்கலாம்னு சொன்னதுனால எம்பியா தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா 2001 July 15 பேமாய் கிராம டாக்கூர்களை கொன்னு குவிச்ச கோவத்துல இருந்த ஷேர் சிங் ராணாங்கிறவனும் அவன் கூட்டாளிகளும் டெல்லி அசோகா ரோடு வாசல்ல பூலாந்தேவிய சுட்டு கொன்னாங்க. இதுக்காக ஷேர் சிங் ராணா டேராடூன்ல சரணடைஞ்சான். விரட்டி தட்டிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு அநீதி செஞ்சு துப்பாக்கிய தூக்க வச்சு கடைசியில இந்திய சட்ட நூலை கையில எடுக்க வச்சது காலம். மத்திய பிரதேஷ் சிஎம் அர்ஜுன் சிங் தன்னோட சுயசரிதையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தப்போ தன்னை பார்க்க வந்த பூலாந்தேவி உங்களுக்கு வேணுங்கிற பணிவிடைகளை கூடவே இருந்து செய்யட்டுமா அப்படின்னு பரிவோட கேட்டதா குறிப்பிட்டிருந்தாரு. தனக்கு கொடுமை செஞ்சவங்களை கொன்னு புதைச்ச பூலாந்தேவி தனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றியும் காட்டினான். பெண் குழந்தைங்கனாலே அடக்கம் அமைதி அழகுன்னு நினைக்கிற சமூகத்துல துணிச்சலா பிறக்கிற பெண் குழந்தைங்களோட நிலைமை என்ன? அப்படி பிறந்த பூலாந்தேவி தான் வளரும் போது அனுபவிச்சது வக்கரம் காமம் அலட்சியம் அடிமைத்தனம் வன்முறை இதெல்லாம் தான். ஒருவேளை கவனிப்பு காதல் அன்பு பாதுகாப்பு கருணை இரக்கம் மதிப்பு இதெல்லாம் அவளுக்கு கிடைச்சிருந்தா எந்த எல்லையையும் கடக்க முடியும்னு காட்டின பூலாந்தேவி ஒருவேளை நாட்டுக்கு நல்ல தலைவரா வந்திருக்கலாம் இல்லையா? அவளோட இன மக்களுக்கு ஒரு விடி வெள்ளியா இருந்திருக்கலாம் இல்லையா? இன்னொரு கேஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. This episode was brought to you by MTR Restaurants Nepal. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.